ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்சி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இன் தமிழ், சுதந்திர தினத்தோட ஸ்பீச் போட்டி தமிழ்ல தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் இன் தமிழ். மரியாதைக்குரிய அதிபர் அவர்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, என் அன்பான சக மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நீங்கள் வந்துட்டு பேச்சு போட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வந்துட்டு அறிமுக ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்வீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இதை வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரி சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சீஃப் கெஸ்டோட பேர் போடணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை தலைமை ஆசிரியர் இவங்களெலாம் ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்று நாம் இங்கு கூடியிருப்பது எந்த ஒரு சாதாரண நாளையும் கொண்டாடுவதற்கல்ல, நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்வதற்காகவும் நமது சுய நிர்ணய உரிமையை, நமது சுதந்திர உரிமையை மீட்டெடுத்த நாளை போற்றுவதற்காகவும் இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். நமது சுதந்திர தினம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். நமது சுதந்திர தினம். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இது ஒரு சித்தார்த்தம், ஒரு இயக்கம். பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை, அவர்கள் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராகவும் அடக்குமுறை ஆட்சிகளுக்கு எதிராகவும் அவர்களின் சொந்த அச்சங்களுக்கு எதிராகவும் இந்த நாளை நமக்கு பரிசளிக்க போராடினர். இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காற்றை சுவாசிக்கிறோம், ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தில் நம்பிக்கை கொண்டவர்களின் தியாகங்கள், போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனையை கொண்டுள்ளது. நமது வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இந்த நாளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது மிகவும் அடக்கமாக இருக்கிறது. சிறந்த தலைவர்கள், போராளிகள் மற்றும் சாதாரண குடிமக்கள் ஒவ்வொருவரும் நமது சுதந்திரத்திற்கான தேடலில் இன்றியமையாத பங்கு வகித்தனர். சுதந்திரம் என்பது ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றல்ல என்பதை அவர்களின் வீரம் பற்றிய கதைகள் நமக்கு நினைவூட்டுகின்றன. ஒவ்வொரு முறையும் நாம் நமது தேசிய கீதத்தை பாடும்போதும், ஒவ்வொரு முறையும் நமது தேசிய கொடி காற்றில் அசையும் போதும் அது நமது சுதந்திரத்தை மட்டுமல்ல, அதை அடைய மேற்கொண்ட பயணத்தையும் போராட்டங்களையும் குறிக்கிறது. இருப்பினும் சுதந்திரம் என்பது கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது
மட்டுமல்ல, இது நமது எதிர்காலத்தை வடிவமைப்பது பற்றியது. மாணவர்களாகிய நாம் தேசத்தின் நாளைய தீபம் ஏற்றுபவர்கள். நமது ஸ்தாபக தந்தைகளின் மட்டுமல்ல, அதை அடைய மேற்கொண்ட பயணத்தையும் போராட்டங்களையும் குறிக்கிறது. பயணத்தையும் போராட்டங்களையும் குறிக்கிறது. இருப்பினும் சுதந்திரம் என்பது கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, இது நமது எதிர்காலத்தை வடிவமைப்பது பற்றியது. மாணவர்களாகிய நாம் தேசத்தின் நாளைய தீபம் ஏற்றுபவர்கள். நமது ஸ்தாபக தந்தைகளின் கனவுகள் நனவாகும் என்பதை உறுதி செய்வது நமது ஸ்தாபக தந்தைகளின் கனவுகள் நனவாகும் என்பதை உறுதி செய்வது நம்மீது உள்ளது. இறையாண்மையின் அடிப்படையில் மட்டுமல்ல, சிந்தனை, வெளிப்பாடு மற்றும் வாய்ப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சுதந்திரமான ஒரு தேசத்தின் கனவு. சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ள எங்கள் பள்ளி எப்போதும் எங்களை வளர்த்து வருகிறது. பாடங்கள், தார்மீக கதைகள் மற்றும் அன்றாட நடைமுறைகள் மூலம் பொறுப்புள்ள குடிமக்கள்களாக இருக்கவும், ஒருவருக்கொருவர் உரிமைகளை மதிக்கவும், சமூகத்திற்கு நேர்மையாக பங்களிக்கவும் கற்பிக்கிறோம். என் சக மாணவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்றே உறுதிமொழி எடுப்போம். நம்மை பற்றிய சிறந்த பதிப்பாக இருப்பதற்கான உறுதிமொழி. நமது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிமொழி. நம் முன்னோர்களின் தியாகம் வீண் போகாமல் இருப்பதற்கான உறுதிமொழி. நமது தொழிலில் சிறந்து விளங்குவதன் மூலம் மட்டும் அல்லாமல் பொறுப்புணர்வு மற்றும் தகவல் அறிந்த குடிமக்களாக இருப்பதன் மூலம் நமது தேசத்தை பெருமைப்படுத்துவோம் என்று உறுதியளிப்போம். நிறைவாக நமது அன்புக்குரிய மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஒரு நாடு ஊழலற்றதாகவும் அழகான மனங்கள் கொண்ட நாடாகவும் மாற வேண்டுமானால் மூன்று முக்கிய சமூக உறுப்பினர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக உணர்கிறேன். அவர்கள் தந்தை, தாய் மற்றும் ஆசிரியர் மாணவர்களாகிய நாம் நம் வாழ்வில் இந்த நபர்களை போற்றுவோம், மதிப்போம். பிரகாசமான சிறந்த நாளைக்காக அவர்களுடன் கைகோர்ப்போம். நன்றி மற்றும் ஜெய்ஹிந்த்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது எஸ்ஏ டாபிக் வேணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லெட்டர் ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல், அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, சி யூ, டேக் கேர், காட் பிளஸ் யூ.